இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி வேளாண்மையில் வறட்சி தாங்கும் நெல் ரகங்கள் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் முத்துராமு அவர்கள் தரும் தகவல்கள் மானாவாரி கேற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய அதே நேரத்தில் வறட்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது நம் தமிழகத்தில் நெல் ஆராய்ச்சியில் ஆசியா கண்டத்தில் உள்ள நாடுகளைப் போல நம் தேசத்தின் பல பகுதிகளைப் போலவே அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களையும் வீரிய ஒட்டு ரகங்களையும் உருவாக்குவதை சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் உயர் விளைச்சலை மட்டுமே கருத்தில் கொண்டு புதிய புதிய ரகங்களை உருவாக்கினார்கள் நெல்லின் தரம் பூச்சி நோய் தாக்குதலை எதிர்த்து வளரக்கூடிய ரகங்கள் வறட்சி மற்றும் ஓர் தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து அவங்க கணக்கில் கொண்டதில்லை உயர் விளைச்சலை மட்டுமே அவர்கள் கணக்கில் கொண்டு புதிய புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு அந்த புதிய ரகங்கள் விவசாயிகளுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் அந்தந்த மண்டலங்களுக்கு ஏற்ற ரகங்களை வல்லுநர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது உயர் விளைச்சல் ரகங்களை அறிமுகப்படுத்தி வருவதில் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜிஇபி இருபத்தி நாலு என்ற முதல் ரகத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டது எடுத்த எடுப்பிலேயே நல்ல தரமான நெல்மணிகளை உடைய உதிராத தன்மை கொண்ட நெல்மணிகளை உடைய ரகமாக இது வெளியிட்டது அதனாலேயே இன்று வரை புதிய ரகங்களை உருவாக்குவதில் ஒரு சிறந்த பெற்றோரினமாக இந்த ஜிஇபி இருபத்தி நாலு என்ற ரகம் தற்போது வல்லுநர்களால் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது இதற்கு கிச்சலி சம்பா என்ற ஒரு பெயரும் உண்டு உயர் விளைச்சல் மட்டுமல்ல நல்ல தரமான அரிசியை கொண்ட ரகங்கள் மட்டுமல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் நமது பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் முன்னோடி நிலையமாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பரமக்குடி ஒன்று என்ற ரகத்தினை வெளியிட்டது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகம் சாயாத தன்மை கொண்டது நடுத்தர உயரமுடையது நூற்றி பதினைந்திலிருந்து நூற்றி இருபது நாட்கள் வயதுடையது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இதே பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பரமக்குடி இரண்டு என்ற நெல் ரகம் வெளியிடப்பட்டது இதுவும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகம் சாயாத தன்மை கொண்டது நடுத்தர உயரமுடையது மானாவாரி மற்றும் பகுதி மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மதுரை வேளாண்மை கல்லூரியிலிருந்து பயிரினப்பெருக்கம் மற்றும் அறிவியல் துறையிலிருந்து மதுரை ஐந்து என்ற ரகம் வெளியிடப்பட்டது இதுவும் வறட்சிக்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட ரகம் இந்த ரகமானது ஒரைசா கிளாபெரிமா என்று சொல்லக்கூடிய காட்டு நெல் ரகத்தையும் பொக்காளி என்று சொல்லக்கூடிய கேரளா நாட்டு ரகத்தையும் ஒட்டு சேர்த்து கொண்டு வந்து அது ரகமாக பின்னர் வெளியிட்டார்கள் இது நேரடி நெல் விதைப்புக்கு மட்டுமின்றி நாற்று விட்டு நடுமுறைக்கும் இது ஏற்ற ரகமாகும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே நமது பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பரமக்குடி மூன்று என்ற ரகம் வெளியிடப்பட்டது இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகம் நடுத்தர உயரமுடையது சாயாத தன்மை கொண்டது மானாவாரி மற்றும் பகுதி மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகமாகும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா நான்கு என்ற ரகம் அதாவது அண்ணா நூற்றாண்டு விழா கொண்டாடிய நேரங்களில் இது வெளியிடப்பட்ட ரகமாகதனால் அண்ணா நான்கு பரமக்குடி நான்கு என்பது அண்ணா நான்கு என்று பெயர் மா மாற்றப்பட்டு வெளியிடப்பட்டது இதுதான் மானாவரியிலே நெல் சாகுபடி செய்யக்கூடிய ஏரியாவில் விவசாயிகளால் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ரகம் இது புதிய ரகங்களை உருவாக்குவதற்கும் ஒரு பெற்றோர் இனமாக இது பயன்படுத்தப்படுகிறது ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு கிலோ மகசூல் தரக்கூடியது சாயாத தன்மை கொண்டது நடுத்தர முயறமுடையது உதிராத நெல்மணிகளை உடையது அடுத்ததாக நமது கடலோர ஓர் ஆராய்ச்சி நிலையம் ராமநாதபுரத்தில் இருக்கிறது அங்கிருந்து ராம்நாடு ஒன்று என்ற ரகம் வெளியிடப்பட்டது இது வறட்சி மட்டுமல்ல ஒவ்வொரு தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகமாக இது வெளியிடப்பட்டது நேரடி நெல் விதவிக்கு மட்டுமல்ல நாற்று விட்டும் நம் நடலாம் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ரகமாகும் அதுக்கடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவையிலிருந்து கோயமுத்தூர் ஐம்பத்தி மூணு என்ற ரகம் வெளியிடப்பட்டுள்ளது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகம் இந்த ரகத்தை வெளியிடுவதில் நமது பரமக்குடி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து ராமநாதரம் சிவகங்கை மாவட்டங்களிலே ஒரு பண்ணை ஆய்வுத்திடல் அமைத்து அண்ணா நான்கு மற்றும் ஆடுதுறை நாற்பத்தைந்து என்ற ரகங்களை ஒப்பிட்டு வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகமாக வெளியிடுவதிலே இது உறுதுணையாக இருந்துள்ளது அடுத்ததாக இந்த ஆண்டு திருக்குப்பத்திலிருந்து டி கே பதினைந்து என்ற ரகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ரகமும் நமது ராமநாதம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலே பண்ணை திரல்கள் அமைத்து சில ஒப்பி சில ஒப்பீட்டு ரகங்களையும் இணைத்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து டிக்கேஎம் பதினைந்து என்ற புதிய ரகமாக இந்த ஆண்டு வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகமாக வெளியிடப்பட்டுள்ளது வறட்சி என்பது நமது மானாவாரி நெல் விவசாயத்திலே ஒரு முக்கியமான இடர்பாடு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நம் ரகங்களை உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே வறட்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை மானாவாரி நிலங்களிலே நாம் பயிரிட்டு சாகுபடி செய்தால் அதிக மகசூலை விவசாயிகள் பெற முடியும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் முத்துராமு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு 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 இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்